the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்பாடு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்லையும் முக்கியமாக ஒரு விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட ஆட்கள், அது தூதரக அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை ரஷ்ய பிரஜைகளாக இருக்கலாம், அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இது ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க எங்கள் நாட்டை உளவு பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இந்த நாடுகள் பெரிய அளவில் இந்த வேலையில் ஈடுபட்டாங்க. பதிலுக்கு தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கையை பொறுத்து ரஷ்யாவும் அதே நாட்டு தூதரகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம் நடந்ததுக்கப்புறம் அமைதியாக இருந்துச்சு. இந்த விஷயம் பெருசாக வெளியில் வரவும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் நார்வேயில் ரஷ்ய பிரஜைகள் பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது 10 ஒரு ரிப்போர்ட்டும், சில ஏஜென்சிகள் சொல்லும்போது ஏறக்குறைய 15 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கைது செய்யப்பட்டது உண்மை. எதற்கு அப்படின்னு கேட்டால், நார்வேயில் உள்ள எனர்ஜி ஃபீல்டுகளை ஏறக்குறைய இவங்க உளவு பார்த்துருக்கார்கள் அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. என்ன மாதிரியான உளவு பார்த்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஏறக்குறைய ஆளில்லா விமானங்களை வச்சு அந்த பகுதிகளை படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறக்காக கைது பண்ணியிருக்காங்க. ரஷ்யா எங்களோட கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு எதுவும் சதி பண்ணுது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு வலுவாக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இவங்க அந்த விஷயத்தை செஞ்சுருக்கணும். உதாரணத்துக்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருப்பாங்க, ரஷ்ய பிரஜைகள் கிட்ட நெருங்காத அளவு பார்த்துருப்பாங்க. அதே சமயம் இந்த யுத்தத்து மூலிமா, அதுவும் ரஷ்யாவோட கேஸ் ஸ்டாப் பண்ணது மூலிமா, எந்த ஒரு நாட்டுக்கு உண்மையிலேயே இமீடியட்டாக ஜாக்பாட் அடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா நார்வேக்கு தான். நார்வேலேருந்து போகக்கூடிய சப்ளை அதிகமாச்சு. இன்னமும் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கான உள்கட்டமைப்பை எவ்வளவு வேகமாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால், போலந்துக்கும் நார்வேக்கும் பெரிய அளவில் டிரான்சாக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி கணிசமாக எப்போ இன்க்ரீஸ் ஆச்சோ, அதுலேருந்து ஏறக்குறைய ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே தான் நார்த் ஸ்ட்ரீம் 1 வெடிவைத்து தகர்க்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு நார்வேலேருந்து வரக்கூடிய சப்ளை இங்கே இன்க்ரீஸும் ஆகுது. அந்த சப்ளையை நம்பி, அந்த சப்ளையை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் நார்த் ஸ்ட்ரீம் 1 வெடி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா முற்றிலும் ரஷ்யா இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியேறும்போது கணிசமான சதவீதம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நார்வேகிட்ட இருக்கும் தான் பேசப்பட்டுச்சு. ஏறக்குறைய இப்போ அதை நோக்கி தான் போகிறாங்க. அதனால்தான் அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, ரஷ்யா இப்படி ஒரு சதி செயலை மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் அலர்ட்டாக இருந்தோம், இப்போ இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இது நாளடைவில் பிரச்சனை எங்கே போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான், ரஷ்யாவோட தரப்பு இதை எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயம் வேறு ஒரு வடிவம் பெறும். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கைது பண்ணி வச்சுருக்க சில நபர்களில் முக்கியமான நபர்களும் இருக்காங்க. சொல்லப்போனால் ரஷ்யாவோட ரயில்வேயோட ஹெட்டோட பையனும் இதில் சிக்கிக்கிட்டார். அதனால் ஒரு கணிசமான ஒரு போராட்டம் பண்ணி அவரை தூக்கிட்டு வரதான் பார்க்கும் ரஷ்யா. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ராஜதந்திர வடிவத்தில் நடந்துச்சு அப்படின்னா வெளியில் பெருசாக ஃப்ளாஷ் ஆகாது. இல்லை வார்த்தை போரில் வருது, வேறு எதுவும் ஆஃபர் டீல் ஓடுது அப்படின்னா வெளியில் ஃப்ளாஷ் ஆகும் இமீடியட்டாக. அப்படி இல்லாட்டி சில நாட்கள் கழித்து அந்த செய்தி வெளியில் கசியும். இன்றைக்குள்ள நிலமையில் இந்த மாதிரி முக்கியமான சப்ளை செயினில் நினச்சி தான் எல்லா நாடுகளும் பயப்படுது. இப்போ நார்வே பயப்பட ஆரம்பிச்சிருக்கு, வரும் நாட்களில் இன்னும் பல நாடுகள் பயப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த பயத்தை மட்டுமே சொல்லி சொல்லி இன்னமும் பல வேலைகளை தொடர்ந்து ஐரோப்பாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்வீடன், ஃபின்லாண்ட் போன்ற நாடுகள் நேட்டோவில் இணையுது. அப்படிங்கும்போதும் இணையறக்கு இன்னமும் சிறிது காலம் பிடிக்கும். இருந்தாலும் இப்போவே இணைந்த அப்பாடு அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள் எந்தெந்த சீரீஸ் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷனை கொண்டு போகிறாங்க. அதாவது எந்தெந்த லொக்கேஷனில் ஃபின்லாண்ட் ரஷ்யாவோட ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லைகளில் எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கார்கள். இந்த நேரத்தில் இதை சொல்கிறதுக்கான தேவையில்லை. சொல்கிறது எதற்கு அப்படின்னா, அவர்களே சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ரஷ்யாவோட அச்சுறுத்தலினால தான் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை ரஷ்யாவை சீன்றது தான். இன்றைக்கி நார்வே இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கும் காரணம் ரஷ்யாவை சீன்றதுக்கு தான். அதே மாதிரி ஃபின்லாண்ட் இந்த மாதிரி அறிக்கையை ஓப்பனாக போட்டு உடைக்கிறதுக்கு காரணம் ரஷ்யாவை சீன்றக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏறக்குறைய இந்த யுத்தம் நீண்ட நாட்களுக்கு நடக்குங்கிறதுலாம் இப்போ யாரு கவலையும் கிடையாது.
எங்கே அணு ஆயுதம் போன்ற ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா யாராலையும் சமாளிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதா. அப்படி அந்த அளவுக்கு பெரிய ஆயுதங்கள் வராட்டியும் இப்போ ஈரான்லேருந்து வந்த ட்ரோன்கள் மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஆயுதங்கள் வந்துச்சு அப்படின்னா எங்கே நாடுகள் அணி சேர ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற அச்சம்தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதை அதிகப்படுத்துறது இந்த மாதிரி நிகழ்வுகள்